ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் 3 பயிற்சி 3.8 அறிமுகம் பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3.8 தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல். ஒரு பல்லுறுப்பு கோவையை தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி ஈவு மீதி பார்த்தோம். இப்போ காரணிப்படுத்துறது எப்படின்னு பார்க்கணும். ஒரு முப்படி கோவையை தொகுமுறை வகுத்தலின் உதவியால் எவ்வாறு ஒருபடி கோவைகளாக காரணிப்படுத்த இயலும் என்பதை இப்பகுதியில் நாம் கற்கலாம். கொடுக்கப்பட்ட முப்படி பல்லுறுப்பு கோவை பி ஆஃப் எக்ஸுக்கு ஒருபடி காரணி ஒன்றை தெரிந்து கொண்ட பிறகு தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி பி ஆஃப் எக்ஸின் இருபடி காரணிகளை காணலாம். மேலும் அந்த இருபடி கோவையை ஏழுமெனில் ஒருபடி காரணிகளின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்தவும் நம்மளால் முடியும். குறிப்பு: மாறிலி கோவை அல்லாத ஒரு பல்லுறுப்பு கோவை, இந்த கான்ஸ்டன்டம் இல்லாத ஒரு பல்லுறுப்பு கோவை இருக்கு. பி ஆஃப் எக்ஸுக்கு பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0 என இருந்தால் மட்டுமே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ என்பது அதனுடைய பூஜ்ஜியமாகும். நமக்கு தெரியும் எப்படி எக்ஸுக்கு பதிலாக இப்போ 5 போடுறோம்னு வச்சுக்கோ, அந்த பல்லுறுப்பு கோவையில் போட்டால் அதனுடைய வேல்யூ 0 வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0 அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ என்பது பூஜ்ஜியமாகும். எக்ஸ் மைனஸ் ஏ ஆனது பி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு காரணி என இருந்தால் மட்டுமே பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0 வரும். இப்போ எக்ஸ் மைனஸ் 5 வகு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸினுடைய 0 எக்ஸ் மைனஸ் 5 = 0 போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 போட்டு அந்த பல்லுறுப்பு கோவையில் எக்ஸ் இருக்கிடத்துலாம் 5 போடுறோம்னு வச்சுக்கிடுவோம். போட்டு சுருப்புனா ஆன்சர் 0 வந்துச்சுன்னா இந்த எக்ஸ் மைனஸ் 5 வந்து ஒரு காரணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எதை பேஸ் பண்ணி? காரணி தேற்றத்தை பேஸ் பண்ணி சொல்லலாம். ஒரு பல்லுறுப்பு கோவைக்கு எக்ஸ் மைனஸ் 1 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 1 ஆகியன காரணிகள் ஆகுமா என்பதை அடையாளம் காணுதல். பி ஆஃப் எக்ஸின் அனைத்து உறுப்புகளின் கெழுக்கள் மற்றும் மாறிலி உறுப்புகளின் கூடுதல் 0 என இருந்தால் மட்டுமே பி ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி. எது? எல்லா உறுப்புகளின் கெழுக்களும் மற்றும் மாறிலி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா 0 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி ஆகும். அதே போல் பி ஆஃப் எக்ஸின் இரட்டைப்படை அடுக்குகளில் உள்ள உறுப்புகளின் கெழுக்கள் மற்றும் மாறிலி உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை அடுக்குகளில் உள்ள உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலுக்கு சமமாக இருந்தால் மட்டுமே எக்ஸ் ப்ளஸ் 1 ஆனது பி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு காரணி ஆகும். எப்படி எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு அப்படின்னு வரணும்னா அதனுடைய கெழுக்களாக இருக்கும் இல்லையா, எல்லாத்துடைய கெழுக்களையும் கூட்டி பார்த்தோம்னா மாறிலி உறுப்பை சேர்த்து கூட்டி பார்த்தோம்னா 0 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி. எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணின்னு வரணும்னா இந்த இரட்டைப்படை 4x³ இப்படி வச்சுக்கிடுவோம், மைனஸ் 3x² ப்ளஸ் 2x மைனஸ் 8 இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் ஒற்றைப்படை கெழு, இது ரெண்டையும் கூட்டுவோம் 6. இது இரட்டைப்படை எடுங்க, இரட்டைப்படையும் மாறிலையும் சேர்த்து எடு, இது ரெண்டையும் கூட்டு, இது ரெண்டும் சமமாக வரணும், வந்தால் எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணின் ஆகும். இதில் எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணினா எல்லா கெழுவையும் கூட்டி பார்த்தோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 9 வரலை. அப்போ அது எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 1 ஒரு காரணி இல்லைன்னு சொல்லி எல்லா கெழுவையும் கூட்டி பார்த்து 0 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி. ஆல்டர்னேட்டிவாக எடுத்து கூட்டி பார்த்தோம்னா 0 சமமாக வந்துச்சுன்னா, அந்த கெழுக்களுடைய மதிப்பு சமமாக வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணி அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம். ஓகேவா? இந்த ரெண்டு குறிப்பு நமக்கு மிக முக்கியம். ஒரு பல்லுறுப்பு கோவைக்கு எக்ஸ் மைனஸ் 1 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 1 காரணி ஆகுமான்னு அடையாளம் காண இந்த படியை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே.